வணக்கம். இப்போ நம்ம இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கு எதிராக ஃபஸ்ட்டு T20 ஆட்டத்தை விளாண்டு முடிச்சிருக்காங்க. இப்படி இருக்க இதுவரைக்கும் இப்படி ஒரு T20 ஆட்டம் நடந்ததே இல்லைடா அப்படின்னு பார்க்குற நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி, டென்ஷன், பிபி இது எல்லாத்தையுமே ஏற்றி விட்டு ஒரு வழியாக கடைசி ஓவரில் ஒரு த்ரில் வெற்றியை நம்ம இந்திய அணி அடைஞ்சிருக்காங்க. அதாவது டாஸ் ஜெயிச்ச நியூசிலாந்து அணி ஃபஸ்ட்டு அவங்க பேட்டிங்கை எடுக்க இந்த மைதானத்தின் பிச் முழுக்க முழுக்க ஸ்பின்னர்களுக்கு நல்ல அனுகூலமான பிச்சாக இருந்திருக்கு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டம் முழுக்க ஸ்பின்னர்களுடைய கை ரொம்பவே ஓங்கி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸ்பின்னர்கள் பந்தில் ரன் எடுக்க இரு அணியின் பேட்ஸ்மேன்களுமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கஷ்டப்பட்டாங்க. அதனாலேயே நியூசிலாந்து அணி அடுத்தடுத்து அவங்க சீக்கிரமாகவே விக்கெட் எழுந்து 20 ஓவர் முழுசாக விளையாண்டிருந்தாலும் வெறும் 99 ரன்கள் மட்டுமே நியூசிலாந்து அணி அவங்களால எடுக்க முடிஞ்சுது. இப்படி இருக்க T20 ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சொற்ப ரன், ரொம்ப சுலபமான டார்கெட், ஈஸியாக நம்ம இந்திய அணி எடுத்துருவாங்க அப்படின்னு பார்த்தா நியூசிலாந்து அணி அவங்களும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 16 ஓவர் முழுக்க ஸ்பின்னர்களை வச்சு அட்டாக் பண்ணி நம்ம இந்திய அணியின் விக்கெட்டையும் எடுத்தாங்க. ரன்னையும் எடுக்க முடியாமல் பவுண்டரி சிக்ஸர்களையும் அடிக்க முடியாமல் மிகப்பெரிய அளவில் நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மேன் மேலே ப்ரெஷரை போட்டாங்க. இதனால் கில் 11, இஷான் கிஷன் 19, ராகுல் திரிபாட்டி 13 ரன்களுக்கு அவுட்டாக வாஷிங்டன் சுந்தர் அவரும் 10 ரன்கள் மட்டுமே எடுத்தார். கடைசியாக ஜோடி சேர்ந்த சூரியகுமார், ஹர்திக் இவங்க இரண்டு பேருமே நீண்ட நேரமாக பந்து வீணானாலும் பரவாயில்ல அப்படின்னு விக்கெட்டை இழக்காமல் ஆட்டத்தை ஒவ்வொரு ஓவருக்கும் சிங்கிள் சிங்கிளாகவே எடுத்து கடைசி ஓவர் வரைக்கும் கொண்டு போனாங்க. கடைசி ஓவருக்கு 6 ரன்கள் தேவைப்பட்டிருந்த போதும் முதல் 4 பந்துகளுக்கு சிங்கிள் மட்டுமே எடுத்து கடைசி 2 பந்துக்கு 3 ரன்கள் தேவை அப்படிங்கிற நெருக்கடிக்கு நம்ம இந்திய அணி தள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் சூரியகுமார் அவர் தான் பார்த்தீங்கன்னா பவுண்டரி அடித்து இந்த ஆட்டத்தில் ஒரு வழியாக கடைசியாக ஒரு த்ரில்லர் வெற்றியை நம்ம இந்திய அணிக்கு தேடி கொடுத்திருந்தாரு. ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா T20 கிரிக்கெட் வரலாற்றில் 100 ரன்னுக்கு உள்ளேயே அடித்த ஒரு ரன் அந்த ரன்னை சேசிங் செய்ய வந்து இப்படி கடைசி ஓவர் வரைக்கும் ரொம்பவே டென்ஷன், பரபரப்பு, போராட்டம் எல்லாத்தையுமே உருவாக்கி T20 ஆட்டத்தில் இப்படி லோ ஸ்கோர் அடிச்சு அந்த ரன் அடிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுற மாதிரியான ஒரு ஆட்டத்தை நாங்கள் பார்த்ததே இல்லைடா அப்படின்னு பார்க்குற எல்லாரையுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த ஆட்டம் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு வழியாக நம்ம இந்திய அணி இந்த ஆட்டத்தை ஜெயிச்சதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.